Pamela de Reyes. மொழி உரிமையையும் கல்வி உரிமையையும் பறிக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து இவ்வளவு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, இளைஞர் அணியோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர் அணியுடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு எழுவரசன் அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் சுதர்சனம் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்களே, இளைஞரணியுடைய அமைப்பாளர்களே, மாணவருடைய அமைப்பாளர்களே, வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, பத்திரிகை நண்பர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழங்கர் கலைஞருடைய உயிருடன் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய முன்தினம் தலைவர் அவர்கள் அழைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும் என்று மாணவர்களின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் நடத்திட வேண்டும் என்று எனக்கும் அண்ணன் எழுவரசன் அவர்களுக்கும் ஆணையிட்டார்கள். நேற்று முன்தினம்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டோம். ஒரே நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய எழுச்சியை இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். மத்திய ஒன்றியன்னு சொன்னதான் உங்களுக்கு வரும், பதவி சொல்லுவோம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல முன்னாடி மாதிரி இங்க நடந்து கொண்டிருப்பது அதிமுக ஆட்சி அல்ல. இப்பொழுது முதலமைச்சராக இருப்பவர் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஓ பன்னீர்செல்வமோ அவ அல்ல. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இப்பொழுது வெறும் ஆர்ப்பாட்டம் தான் நடத்தியிருக்கிறோம். இதை போராட்டமாக மாற்றுவோமா இல்லையா என்பது உங்களுடைய கையிலே உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கொள்கையில ஒண்ணு, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற கொள்கை. அதிலிருந்து நாங்கள் சற்றும் விலக மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய மாநில உரிமைகள், அது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே எங்களுடைய தலைவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நாங்கள் தந்தை பெரியார், பேரர், அண்ணா, முத்தமிழர், கலைஞர் வழியில் வந்தார்கள். ஏதோ ஒரு நாள் கூடினோம், கோஷமிட்டோம், எதிர்ப்பு தெரிவித்தோம், கலந்து விட்டோம் என்று நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். நீங்கள் எந்த வழியில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கனாலும் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை, ஹிந்தி தெரியாது போனார். அதை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்போம். மூன்று மொழிப்போர்களை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் முக்கியமாக மூன்றாவது மொழிப்போர், அதை முன்னின்று நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி தான். இப்போது அந்த மாணவருடையோடு சேர்ந்து இளைஞரணியும் சேர்ந்து இந்த ஹிந்தி திணிப்பு மொழிப்போரில் நாம் கலந்து இறங்கியிருக்கிறோம். இளைஞரணியும் மாணவரணியும் கடந்த 4 வருடங்களாக எந்த போராட்டத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் இந்த ஹிந்தி திணிப்பு மொழிப்போர் போராட்டத்திலும் கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி கிடைக்கும். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுவது, அடுத்த போராட்டம் இன்று வள்ளுவர் கோட்டத்திலே, கலைஞர் கட்டி கொடுத்த வள்ளுவர் கோட்டத்திலே இந்த முதற்கட்ட போராட்டம் நடந்திருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம், நீங்கள் மீண்டும் இந்தி திணிப்பை கையில் எடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காது, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தலைவருடைய ஆணையை பெற்று டெல்லியிலே வந்து உங்களுடைய அலுவலகத்துக்கு கொண்டு எங்களுடைய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம். 2 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம். டெல்லியை திரும்ப பார்க்கிற வகையில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், 2 நாட்களுக்கு முன்பு மேற்கு வங்கத்திலே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், இதே இந்தி திணிப்பை எதிர்த்து.
அந்த ஊர்வலத்திலே இந்தி திணிப்பு எதிர்ப்பு ஊர்வலத்திலே யாருடைய புகைப்படத்தை எடுத்து சென்றார்கள் என்றால் நம்முடைய தலைவர் கலைஞருடைய புகைப்படத்தையும் நம்முடைய பேரறி அண்ணாவுடைய புகைப்படத்தையும் நம்முடைய தலைவருடைய புகைப்படத்தையும் எடுத்துதான் அவருடைய அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் என்றும் உங்களுடைய இந்தி திணிப்பை ஏற்க மாட்டார்கள். எப்படி 2019 தேர்தலில் பாசிச பாஜகவை ஓட ஓட விரட்டி அடித்தோமோ அதே போல இங்கே அண்ணன் தயானந்தமான் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய 2024 நாடாளுமன்ற பிரச்சாரத்திற்கு இது ஒரு சிறந்த துவக்கமாக இந்த இந்தி எதிர்ப்பு இருக்கும். எப்படி 2019 உங்களை விரட்டி அடித்தோமோ அதே போல் 2024 தமிழக மக்கள் மீண்டும் பாசிச பாஜகவை அடித்து விரட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய கழக மாவட்ட செயலர் அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கலந்து கொண்ட கழக தோழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.